السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இலங்கை அரசாங்கம் தற்போது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியினரில் கையில் எடுத்திருக்கிறாங்க. யுக்தி என்ற பேரில் அரசாங்கம் மூலம் முன்னெடுக்கப்படுகின்ற போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களை அடக்கக்கூடிய ஒரு செயற்திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். யுக்தி என்று சொன்னால் நியாயம், நீதி என்று அர்த்தம். அதனுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு விவகாரத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய டிலான் அலஸ் என்பவர் கருத்து தெரிவிக்கிற நேரத்தில் ஊடகவியலாளர் ஒரு சந்திப்பில் சொல்கிறாரு, இலங்கையில் இந்த பாதாள கோஷ்டி அடிப்படையாக வச்சு தான் இந்த போதைப் பொருள் பாவனைகளும் வியாபாரங்களும் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 4,667 நபர்கள் இதுக்கு அடிப்படையாக இருந்து செயல்படுறாங்க. அதாவது போதைப் பொருள் வியாபாரத்தில் பாதாள குழுக்களை உள்ளடக்கிய நபர்கள் கிட்டத்தட்ட 5,000 நெருக்கமான நபர்கள் இருக்கிறாங்க. இவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த போதைப் பொருளை இலங்கையில் விற்பனை செஞ்சு விநியோகம் செஞ்சு நிறைய அடக்குமுறைகளை செஞ்சு மக்களை ஒரு பீதிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். எனவே இதுக்கு எதிராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோட தலைமையில் ஒரு விசேட குழுவை நியமித்து இந்த யுக்தி என்ற பேரில் இந்த செயல் திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்தி எந்த அழுத்தம் வந்தாலும் இதை நாங்கள் நிறுத்தாமல் கிட்டத்தட்ட ஒரு 6 காலத்துக்குள்ள போதைப் பொருளற்ற பாதாள குழுக்களுடைய அச்சுறுத்தல் இல்லாத ஒரு இலங்கையை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லி திட்டவட்டமாக அறிவிக்கிறார். செய்தி கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்குது, ரொம்ப கண் குளிர்ச்சியாக இருக்குது. எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த போதைப் பொருள் பாவனை ரொம்ப தலை தூக்கி எந்த அளவுக்கு போகுது என்று சொன்னால், இந்த 2022 ஆண்டில் மட்டும் மேல் மாகாணத்தில் 59% போதைப் பொருள் பாவனையாளர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். 59%, கிட்டத்தட்ட 60%, கிட்டத்தட்ட 2/3 மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் 42% போதைப் பொருளுக்கு பாவனையாளர்களாக அடிமையானவர்களாக மாறி இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பெரும் தொகையாக இருக்குது, எவ்வளோ ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. நம்ம குழந்தைகளை நிம்மதியாக அச்சமற்ற நிலையில் வளர்க்கலாமா, வெளியில் அனுப்பலாமா, எந்த நேரத்தில் எப்போ சிக்கிக்கொள்வானுன்னு தெரியாது. 2022 இந்த கஞ்சாவை மட்டும் 17,000 கிலோ கைப்பற்றிருக்கிறார். 17 டன் கஞ்சாவுக்கு அனுமதி வேற ஒருத்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறா நம்ம நாட்டில். அது வேற விஷயம், சுற்றுலாத்துறையை மேன்மைப்படுத்தலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம் என்று. அது ஒரு போதைப் பொருள். 17 டன் வந்து கைப்பற்றிருக்கிறான்னு சொன்னால், ஹெரோயின் அளவு ஒழுங்காக சொல்கிறான் இல்லை, கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமின் என்று இருக்குது அது அளவை சரியாக சொல்கிறான் இல்லை, ஐஸ் என்று இருக்குது அது அளவை சொல்கிறான் இல்லை, சரியாக நிறைய ஐஸ் பாவனையாளர்கள் இருக்கிறார்கள், நிறைய விற்பனையாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சரியா எண்ணிக்கையில் அந்த பொருட்கள் கைவசப்படுத்த முடியாமல் இருக்குதுன்றா. என்ற அதுதான் டாப் ரேஞ்சில் இன்றைக்கு விற்பனைக்குள்ளாகி கொண்டு இருக்குது. நிறைய பேர் அதுதான் பயன்படுத்துகிறாங்க. மனநோயாளி ஆகுவதற்குரிய ஒரு மருந்து, அது ஒரு மருந்து இல்லை, அது ஒரு விஷம். அதை பயன்படுத்துறது ரொம்ப போதையில் அதி உச்ச நிலையை அடைஞ்சி கிட்டத்தட்ட குறுகிய காலத்தில் உளவியல் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு மனநோயாளியாகி மரணித்து விடுவது உறுதியாகக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷத்தை கைப்பற்றது எங்கேன்னு இல்லை. ஆனால் இலங்கை அப்படியே தீவை சுற்றி கடல் இருக்குது. இன்றைக்கி கடற்படைகளும் இராணுவ வீரர்களும் விசேட போலீஸ் யூனிட் எல்லாம் சேர்ந்து இதை ரொம்ப முன்முரமாக ஈடுபட்டு இதை எப்படியாவது மட்டுப்படுத்திடுவாங்கன்னு இவங்க தகவல் தெரிவிக்கிறாங்க. இவ்வளோ காலம் இதே இராணுவம் தான் இருந்துச்சு, இவ்வளோ காலம் இதே கடற்படை வீரர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் இது ஒழிக்க முடியலை. ஏதோ அரசாங்கம் பின்னணியில் இருந்து செயல்பட்ட மாதிரி தான் இவ்வளோ காலம் வருது. சரி, ஏதோ ஒரு விதத்தில் நடிப்புக்காகவோ உண்மையாகவோ அரசாங்கமே சொல்லிட்டான், தடுக்க போகிறோம் நிறுத்த போகிறோம் என்றாங்க. நாங்களும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும். எந்த அரசாங்கம் செஞ்சாலும் பரவாயில்லை, நமக்கு எவன் ஆட்சியாளர்ன்றதா பிரச்சனை, எது நடக்குதுன்றது தான் பிரச்சனை. எவன் ஆட்சியாளராக இருந்தாலும் பரவாயில்லை,
செயல் திட்டம் சரியா அமைதண்டா, அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கணுமா இல்லையா? எப்படி ஒத்துழைப்பு வழங்கலாம்? இந்த போதை பொருள் யார் யார் விற்பனையில் இருக்கிறாங்க, யார் யார் இதை குறிப்பாக பாதாள கோஷ்டிகளை வச்சு இதை யார் விநியோகிக்கிறாங்கன்ற தகவல் போலீஸை விட, அரசாங்கத்தை விட, பாதுகாப்பு துறையை விட யாருக்கு அதிகமாக தெரியும்? ஒவ்வொரு பகுதியை சேர்ந்த மக்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு நாங்கள் தைரியமாக இதை தடுத்து நிறுத்துறதுக்குரிய செயல் திட்டத்தை மேற்கொள்ளணும். நல்லவனெல்லாம் அடங்கி போகிற நேரத்தில் தான் கெட்டவனெல்லாம் தலை தூக்குறான். நல்லவன் நெஞ்ச நிமிர்ந்து நிற்கணும், தைரியமாக நிற்கணும், அப்போ தான் கெட்டவனெல்லாம் அடங்குவான். கெட்ட பாவிகள் இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். அவன் இன்றைக்கி என்ன செய்கிறான்? அவன்ட அதிகாரத்தை வச்சு, அடக்கு முறையை வச்சு இந்த அநியாயத்தை மக்கள் மயப்படுத்தி நம்ம சந்ததிகளை தான் நாசமாக்குறான், நாம தான் நாசமாகிறோம். அப்போ அவனுக்கு எதிராக நேருக்கு நேர் உங்களால் நிற்க முடியலையா? தகவல் தெரியுமா இல்லையா? அந்த தகவல்களை உங்களுடைய தனித்துவமான அடையாளத்தை வெளிப்படுத்தாத விதத்தில், ஏன்னா தகவல் யாருக்கு கொடுக்குறோம் அவனையும் நம்ப முடியாது, அவனை அந்த அடுத்த ரவுண்டில் போட்டு கொடுத்துருவான். உங்களை அடையாளப்படுத்த முடியாத நிலையில் அடையாளப்படுத்தாமல் இந்த தகவல்களை கொடுத்துருங்க. எங்கெங்கே என்னென்ன நடக்குது, எப்படிப்பட்ட நிலையில் இந்த விநியோகங்கள் நடக்குது என்று கொடுத்தா இது அப்படி சுற்றி வளைச்சிருவான். கடந்த ஒரு 2-3 மாதமாக கடுமையான ரைட் பண்ணுறான். எல்லா இடத்துலையும் நிறைய பேரை கைது பண்ணுறான். நிறைய எண்ணிக்கைகளில் கைதாகி இருக்கிறாங்க. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கூட அதிகமான எண்ணிக்கையில் கைதாகிற அளவுக்கு, மட்டக்களப்பில் கூட அதிகமான எண்ணிக்கையில் கைதாகிற அளவுக்கு இது வந்து ரொம்ப தலைவிரிச்சாட்டு ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. நாங்களும் இந்த செயல் திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி போதைப் பொருளோடு இந்த பாத்தாள குழுக்கள் கம்பெடுத்தவனெல்லாம் இன்றைக்கு வேட்டக்காரன் ஆகிட்டான், எல்லாரும் சண்டியன் ஆகிட்டான், எல்லாரும் அவனுக்கு அந்த அதிகாரம் பணபலம் அவனுக்குரிய ஒரு அந்த கையாட்கள் இருக்கிறதுனால அவங்கள வச்சு நம்மளை கொடுமைப்படுத்த நினைக்கிறான். இவங்களுக்கெல்லாம் எதிராக நின்று இந்த பாத்தாள குழுக்களையும் ஒழிச்சு கட்டி இந்த போதைப் பொருளையும் நாங்கள் ஒழிச்சு கட்டினோம் என்றால் நம்முடைய சந்ததிகள் தான் நிம்மதியாக வாழ ஒரு வழி ஏற்படும். நம்முடைய குழந்தைகளை எதிர்காலத்தில் பயமற்ற நிலையில், அச்சமற்ற நிலையில் வெளியே அனுப்பி சமூகத்தோடு பழகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கலாம். இதுக்கு நாங்கள் இப்போவே என்ன செய்யணும்? முயற்சிகளை மேற்கொள்ளணும். ஆனால் முயற்சிகளை மேற்கொள்ளும் என்ற பேரில் ரொம்ப நல்லவனாகி நேரடியாகவே போய் பாதுகாப்பு துறைக்கு இன்னார் இன்னார் தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கொடுத்தீங்கன்னு வைங்க, அடுத்த செகண்டில் உங்களுக்கு எதிராக அதை என்ன செஞ்சிருவான்? திருப்பி விட்டுருவான். கொஞ்சம் யோசனையோட புத்திசாலித்தனமாக, புத்தி சாதுரியமாக அந்த விஷயங்களை கையாண்டு உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளாமல் அரசாங்கத்துக்கு இந்த யுக்திய செயல் திட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை பொதுமக்கள் என்ற வகையில் நாங்களும் மேற்கொள்ளணும். இன்ஷால்லா ஜமாத் மூலமாகவும் இதற்கு எதிரான பகிரங்க பிரச்சாரத்தை இன்ஷால்லா மேற்கொள்ளவிருக்கிறோம். அந்த செய்திகளை நாங்கள் அறிவிக்கும் பொழுது உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் வழங்குமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.